நியூ இயர் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நியூ இயர் அப்படிங்கிறது என்னது? நியூ இயர் அப்படிங்கிறது தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், ஒரு கிருபையாக அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு 365 நாட்களை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். நியூ இயர்ங்கிறது நம்ம எப்படி தான் நினைக்க முடியும், ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு 365 நாட்கள் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஓட போகிறோம். நம்ம தான் ஓட போகிறோம். இப்போ கூட மரத்தான் போட்டியெல்லாம் நடந்தது, நிறைய பேர் ஓடினாங்க, பரிசெல்லாம் பெற்றார்கள். நம்மளுடைய ஓட்டம் கூட எப்படி இருக்கிறது? அடுத்ததாக ஒரு 365 நாள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்துக்குள்ளாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையின் வரம் தான் இந்த புதியவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறது எத்தனை பேர்? ஹல்லேலூயா! அப்போ தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? 365 நாளும் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடணும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைய நாட்களில நம்ம பார்க்க போறோம். எப்படி கிறிஸ்தவ ஜீவியத்துல காணப்படுகிற ஓட்டங்கள் எப்படி இருக்கணும், அந்த ஓட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாத இருக்கோம். நம்மளுடைய செய்திக்கு ஆதாரமாக நான் வாசிக்க முடியாத தெரிந்து கொண்ட பகுதி 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். அந்த 3 வசனங்களே நான் வாசிப்போம். ஓட்டக்களத்தை ஓடுனவர் அநேகரெங்கிலும் ஓடுனவர் எல்லாவரும் ஓடுனுவெங்கிலும் ஒருவன் எழுந்து பிராபிக்கவே உள்ளோ என்ன அறிந்தவையோ? நீங்களும் பிராபிப்பதக்கவனம் ஓடுவேன். அங்கம் பொருந்தவன் ஒக்கையும் சகலத்தினும் வர்ஜனம் ஆச்சரிக்கோ. அதோ அவர் ஓடுன கிரீடம் வாழ்ந்த கிரீடம் நாமோ வாழாத்தவன் பிராபிப்பதக்கவனம் தன்னை. ஆகையால் ஞான் நிச்சயமில்லாத வண்ணம் ஓடுனது ஆகாத்தது യുക്തം ചെയ്യുന്നത് മറ്റുള്ളവരോട് പ്രസംഗിച്ച ശേഷം ഞാൻ തന്നെ കൊള്ളരാത്തവനായി പോകാതിരിക്കേണ്ടതിന് എന്റെ ശരീരത്തെ ജനിപ്പിച്ച് അടിമകളാകുകയും ചെയ്യുന്നത്. இந்த 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை எப்போ எனக்கு இது தோணுது அப்படின்னு சொன்னால், நான் வண்டியில் வந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய சகோதரரால் ஓடிக்கிட்டு இருந்தார். அப்போ பார்க்கும்பொழுது இதே மாதிரி நம்மளுடைய ஒரு ஜீவமும் எப்படி இருக்கணும், ஓடணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ கிடைத்த ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோட மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாள் இருந்துக்கிறேன். இந்த மரத்தான் ஓட்டம் தான் இந்த செய்திக்கு என்ன செய்யப்படுது, ஒரு அடிஸ்தானமாக இருந்தது. நம்மளுடைய ஓட்டமும் இதுல நான் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது 4 விதமான காரியங்கள் தேவன் சொல்கின்றார். முதலாவதாக உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய ஓட்டம். ஓடுறது எதுக்கு? தோக்குறதுக்காக ஓடுவோமா நம்ம? இல்ல, நம்ம ஓடுறது எதுக்கு தான் ஓடுவோம்? எப்படியாவது அந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஓடுவோம். தோக்குறதுக்காக யாராவது ஓடுவாங்களா? யாருமே ஓட மாட்டாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த 2013 ஆண்டுல நம்ம ஓடக்கூடிய இந்த 365 ஓடக்கூடிய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்குன்னா, பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? ஓடணும். ஹல்லேலூயா! நம்மளோட ஓட்டம் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கணும். ரெண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்காக ஓடுகிறவர்கள் கூட எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுறாங்க? இச்சைகளை அடக்கி ஓடுகிறார்கள். அப்போ நம்ம 2வதாக வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ ஜீவியத்துல நீ ஓடும் பொழுது உனக்கு என்ன உண்டு? இச்சைகள் உண்டு. ஆனா அந்த இச்சைகளை நீ அடக்கி அந்த இச்சைகளை காத்து நீ என்ன செய்யப்பட வேண்டாம்? ஓட வேண்டும். அப்போ முதலாவதா சொல்லுது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்க, 2வதா சொல்லுது இச்சைகளை அடக்கி நீங்கள் ஓடுங்கள். அப்போ 3வதாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க எப்படிப்பட்ட ஓட்டத்துக்காக ஓடணும்? இத மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக. அதாவது அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படியாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? நம்மளுடைய ஓட்டம் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நோக்கி இருக்கணும். அடுத்தபடியாக சொல்லுகிறது, நீங்கள் ஓடுகிற நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாக ஓட வேண்டும். நான்காவதாக சொல்லும் பொழுது நிச்சயம் இருக்கணும். எப்படி நான் என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான், நான் அந்த பரிச பெற்றுவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம். எங்க இருந்து வாரம், எங்க போறான், எல்லாம் நம்மளுடைய ஒரு நிச்சயத்தோட நம்மளுடைய ஓட்டம் என்ன செய்யப்பட வேண்டாம் இருக்கணும்னு சொல்லி இந்த வசனம் 4 விதமான காரியங்களை சொல்கிறது. பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டம், இச்சையை அடக்கி ஓட வேண்டும். 3 அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நோக்கி ஓட வேண்டும். 4
பெற்றுக்கொள்ளும்படியாக இச்சை அழிவில்லாத நித்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு விதமான ஓட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நான்கு விதமான ஓட்டத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டம். வேதாகமத்தில் அநேக விசுவாசிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓடி இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி அவங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்தில் நல்லதாக ஓடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் அதை பெற்றுக்கொண்டார்கள், ஒரு சில பேர் என்ன செய்யப்படலை, பெற்றுக்கொள்ளல. ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய உதாரணங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு நான்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்க போறோம். ஒன்று சாமியினுடைய புஸ்தகம் 23 அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு இரண்டு நபரை குறித்து நான் பார்க்க முடியும். ஒன்று யோனத்தான், இன்னொன்று தாவீது. ஒன்று யோனத்தான், இன்னொன்று தாவீது. இந்த யோனத்தானுடைய அந்த ஒன்று சமையல் 23 அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கள் என்று சொன்னா அங்க ஒரு காரியம் தெரியும். என்னன்னு சொன்னா இந்த யோனத்தான் வந்து தாவீது கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. நானு அந்த வசனம் தெளிவா சொல்லும், நானு எப்பொழுதும் எத்தனாவதா இருப்பேன். வாசிங்கத 17-18. அனந்தரம் சவுலின் மகனாய யோனாதான் புறப்பட்டு காட்டில் தாவீதின் அடுக்கில் சென்று அவனை தெய்வத்தில் தைரியப்படுத்தி அவனோட பயப்படவேண்டா என்ற அப்பனாய சவுலினே, பயப்படவேண்டா என்ற அப்பனாய சவுலினே, நின்னே பிடிக்கிட்டுகையில் நீ இஸ்ரായേലിന് രാജാവാകും. അന്ന് ഞാൻ നിനക്ക് രണ്ടാമനും ആയിരിക്കും. അത് എന്റെ അപ്പനായ ശൗലും അറിയുന്നു എന്ന് പറഞ്ഞു. ഇങ്ങനെ അവർ തമ്മിൽ യഹോവയുടെ സന്നിധിയിൽ ഉടമ്പടി ചെയ്തു. ദാവീദ് കാട്ടിൽ താമസിക്കുകയും യോനാഥാൻ വീട്ടിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. ആമേൻ. அந்த வசனத்துல நல்லா வாசிங்கன்னா அந்த யோனத்தான் தாவீது இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, அடுத்தபடியாக நீர் தான் எப்படியா என்ன செய்ய போறீரு ராஜாவாக போற, நான் எப்பொழுதும் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நான் எப்பொழுதும் எத்தனாவதா இருப்பேன், ரெண்டாவதா இருப்பேன். நான் எப்பொழுதும் அதனால சொல்லுது அந்த வசனங்கள், எப்பொழுதும் ரெண்டாவதா தான் இருப்பேன். நீர் என்ன செய்யணும், நீர் ராஜபாரத்துல உட்காரும் பொழுது உமக்கு ரைட் ஹேண்டா நான் என்ன செஞ்சிருவேன், இருந்துருவேன். உமக்கு நான் எப்போதும் ரெண்டாவதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாஞ்சை நல்ல ஒரு வாஞ்சை, அவனோட வாஞ்சை நல்ல ஒரு வாஞ்சை. ஏன்னு சொன்னா அவனுக்கும் தெரியும் இது யாருக்கு மேல் உண்டான ஒரு அபிஷேகம், தாவீதின் மேல் ஒரு அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் இவனை என்ன மாத்தோம், ராஜாவா உட்கார வைக்கும். அப்போ நீ ராஜாவாக உட்காருவீர், அப்ப நான் என்ன செய்வேன், உமக்கு ரெண்டாவதா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனோட வாஞ்சை ஒரு நல்ல வாஞ்சை. ஆனா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்லுது, தாவீது எங்க இருந்துட்டான், காட்டிலேயே இருந்துட்டான். தாவீது காட்டிலே இருந்துட்டான், ஆனா யோனத்தான் என்ன செஞ்சான், அந்த இடத்தை விட்டு அவன் போனான். அப்போ இவனோட வாஞ்சை எப்படி விட்ட வாஞ்சை, எப்படியாவது உம கூட அடுத்தபடியாக உம கூட இருப்பேன்னு சொல்லி நான் வாஞ்சை நல்ல வாஞ்சை தான். அவனுடைய நினைப்பு நல்ல நினைப்பு, ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கணும், உமக்கு ரெண்டாவதாக இருப்பேன்னு சொன்னவன் தாவீதோட காட்டுலையும் இருந்திருக்கணும் அப்படின்னா. ஆனா அவன் காட்டுல இல்ல, என்ன செஞ்சுட்டான், ஏன் நாட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு ராஜபாரத்துல தாவீது உட்காரும்போது நமக்கு ஒரு பதவி வேணும், ஆனா அந்த பதவி எப்படி வேணும், போராட்டம் இல்லாம கஷ்டம் இல்லாம ஒரு காரியம் வேணும். எப்படி நான் உமோடு இருந்தா என்னோட தகப்பன என்ன நினைப்பான், எதிரியா நினைப்பான், என்ன அவன் கொலை செய்ய வகை தேடுவான், நான் ஓடி ஓடி ஒழுகினும், என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யணும், ஒரு வியாகுலத்தை நான் உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சவுலோடத்துல நின்னுக்கிறார். ஆனா ராஜபாரம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன கஷ்டப்படாம நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்யணும், உட்காந்து உட்காந்து வேலை செய்யாம இருக்கக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய காரியத்தை செய்யணும். நம்ம கானா ஒரு கல்யாணத்துடைய ரெண்டு சமயம் இதுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறேன். கானாவுடைய கல்யாணத்துல அடவர இயேசு கிறிஸ்து அங்க போய் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாரு. என்ன அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற போறாரு. இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய தேவன் அங்க போன உடனே என்ன செய்யறாரு, வேலைக்காரர்களை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜாடியில என்ன செய்யணும், தண்ணீரை நிரப்புங்க. ஏன் அப்படி சொல்லணும், அவரு திராட்சரசம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா உண்டாகுமா உண்டாகாதா, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், திராட்சரசம் உண்டாவதாக அப்படின்னா அங்க திராட்சரசம் வரப்போகுது. ஆனா அந்த ஒரு பெரிய அற்புதத்துக்கு முன்பதாக அவர் என்ன செய்யறாரு, நீங்கள் என்ன செய்யணும், ஜாடியில தண்ணிய நிரப்புங்க, ஜாடியில தண்ணிய நிரப்புங்க.
இதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட இத மாதிரி நிறைய சம்பவம் சொல்லலாம். இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, செத்த லாசருவ தேவன் என்ன செய்யறாரு, உயிரோடு எழுப்புறபடியாக அங்க கடந்து போறாரு. சாதாரண அற்புதம் அது இல்ல, ஒரு செத்த லாசரு உயிரோடு எழுப்பக்கூடியவரு அங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கல்லை புரட்டுங்கள். ஏன் அவர் இங்க இருந்துகிட்டே சொல்லலாமே, கல்லை புரண்டு போ அப்படின்னா என்ன செஞ்சிடறது, புரண்டு போயிடும். அவரோட வார்த்தை வல்லமையான வார்த்தை என்று சொல்வதாம் சொல்கிறது. வானத்தையும் பூமியும் அவரோட வார்த்தையினால் அவர் என்ன செஞ்சாரு, உண்டாக்கினார். அப்படிப்பட்ட அவர் அந்த கல்லை பார்த்து கல்லை புரட்டுவோ அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருக்காது, என்ன செஞ்சா அல்லையா போயிடும். ஆனா இவர் என்ன சார் அங்க கூப்பிட்டு சொல்ற, ஏன் இந்த ரெண்டு சம்பவத்துல இருந்து என்ன ஒரு காரியத்தை சொல்ல வர அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு முன்பதாக உன்னுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு, உன்னுடைய வேலை ஒன்று இருக்கு. நீ என்ன செய்ய, என் வேலை வரும், ஆனா உன்னுடைய வேலையை நீ செய், உன்னுடைய வேலை நீ என்ன செய்ய செய். உன்னுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை, பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடக்கூடிய வேலை தான் உன் வேலை. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறது தேவன் கொடுப்பார், ஆனா உன்னுடைய வேலை என்ன செய்யப்பட வேண்டும், அதுக்காக நீ பிரயாசப்படணும். என்ன செய்யணும், நீ பிரயாசப்படணும். ஒருவேளை அதை அவரே செஞ்சு கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக அவரோட மகிமை அந்த திராட்சைக்கான ஒரு கல்யாணத்துல அந்த திராட்சரசோட மகிமை தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, நீ யூ வாண்ட் டு டு யுவர் வொர்க், என்ன செய்யணும், நீ உன்னுடைய வேலை செய். அப்பொழுது அவருடைய மகிமை உனக்குள் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ இங்க யோனத்தானை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த பதவி வேணும், அவனுக்கு இரண்டாவதா இருக்க ஆசைதான், ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, வேலை செஞ்சிடக்கூடாது. ஈஸியா கிடைக்கணும், எப்படி ஈஸியா கிடைக்கணும். தேவன் வந்து என்ன செஞ்சிட மாட்டாரு, நீங்க படிச்சுட்டு போனதா உங்களுக்கு என்ன செய்வாரு, டெஸ்ட் எழுதும் போது நீங்க படித்ததை ஞாபகம் முட்டுவார். வயசனத்துல ஆவியானவரோட வேலை குறித்து வாசிக்கும் பொழுது கூட ஒண்ணுமே படிக்காம ஆவியானவர் அப்படியே கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கா, இல்ல அவர் சொல்லி சென்ற சகல வார்த்தைகளும் அவர் என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். அப்ப அவர் சொன்னதை நம்ம கேட்டாதான் நமக்கு அதை என்ன செய்வாரு, நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அப்ப இந்த யோனத்தானுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம், அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் வாஞ்சித்தான், ஆனா அவன் என்ன செய்யல, அதுக்கு பிரயாசப்படல. ஆனா தாவீதோ பிரயாசப்பட்டான், நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய ஓட்டமோ அது தகுந்தபடி இருந்தனால அவனால என்ன செய்ய முடியாது, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ என்ன செய்யணும், உன்னோட குதிரையை ஆயத்தப்படுத்து, அது உன்னோட ஆயத்தப்படுத்து அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பவுல் நடிக்கிறான், அப்போல நீர் பாய்ச்சுகிறான், ஆனால் விளைய செய்கிற ஒரு தேவன். அப்போ நீ என்ன செய்யணும், உன்னோட ஒர்க்கடி செய்யணும், நீ நடு, நீ தண்ணி பாய்ச்சு, ஆனா அதை விளைய செய்கிறவர் அவர், அது அவருடைய ஒர்க், அது உன்னோட ஒர்க்கடி. பட் யூ வாண்ட் டு டு யுவர் ஒர்க், உன்னோட வாஞ்சி எப்படிப்பட்ட வாஞ்சி, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ வாஞ்சித்தேன்னு சொன்னா நீ ஓடும். தேவன் எனக்கு தருவார், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூம்ல உட்காந்துருந்தா மாரத்தான்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது. சோ நீ பெற்றுக்கொள்ளபடியாக வேதம் சொல்லியது, நீ பெற்றுக்கொள்ளபடியாக ஓடணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஓடணும். கஷ்டப்படாம என்ன செஞ்சிடாது, எதுவுமே தேவன் சொல்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லும்போது இரண்டாவது காரியம் சொல்லுது, இங்க வந்து தாவீது பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சித்தான், ஓடினான், அதுக்காக பிரயாசப்பட்டான், அவன் பெற்றான். யோனத்தானோ வாஞ்சித்தான், நினைத்தான், வாஞ்சித்தான், எல்லாம் சரிதான், ஆனா அவன் என்ன செய்யல, அதுக்கு முயற்சி எடுக்கல. அதனால அவனுடைய இது என்னது, பெற்றுக்கொள்ளும்படியாக வச்சு நம்மளோட உச்சிபியத்தில இந்த 2013 ஆண்டுக்குள்ளாக நம்மளோட ஓட்டத்திலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சித்த நாம் என்ன செய்யப்பட வேண்டாம், அதற்குண்டான பிரயாசத்தை எடுக்கணும், அதுக்குண்டான பிரயாசத்தை எடுக்கணும். தினமும் என்ன செய்யணும், வேதாந்த ஆராயணும், தேவனோட சமூகத்துல காத்திருந்தா தான் தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அல்லேலூயா. தேவனோட சமூகத்துல நான் காத்திருக்க மாட்டேன், ஆனா தேவனோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்னா அது எப்படி நவர். அப்போ பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிற நாம் அதுக்கு தகுந்தபடியாக என்ன செய்யணும், பிரயாசத்தை எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, ரெண்டாவதா சொல்லுகிறது, ஓடுகிற நீங்கள் ரெண்டாவது எப்படி ஓடணும், இச்சைகளை அடக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. ரெண்டாவதாக இச்சைகளை நீங்கள் அடக்கி ஓட வேண்டும். இதற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிம்சோன் அவன் என்ன செய்யணும், சிம்சோன் சாதாரணப்பட்ட ஒரு நபர் இல்ல, அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது. வேதாங்கத்தில் அபிஷேகம் பெற்ற, அபிஷேகத்தை உணராத ஒரு நபர் யாரு, அபிஷேகத்தை இழந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னா யாரோ எக்ஸாம்பிள் உடனே சொல்ல முடியும், சிம்சோனை சொல்ல முடியும். அவன் என்ன செய்யல, எல்லாம் தேவன் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு, அந்த அபிஷேகத்தை நீ என்ன செஞ்சிருப்பா,
மண்ணு தோண்டி புதைச்சிடாத அந்த அபிஷேகத்தை நீ என்ன செய்யணும் பெருக பண்ணணும் பெருக பண்ணணும் அபிஷேகத்தை அன்னு தினமாக என்ன செய்யணும் வளர வைக்கணும் அந்த அபிஷேகத்தை ஹல்லேலூயா நான் ரட்சிக்கப்பட்டனால நான் ரெண்டு வார்த்தை அந்நிய பாஷையில பேசினேன்னு சொன்னா 50 வருஷம் கழிச்சு நான் அதே ரெண்டு வார்த்தை பேசினானா அது அபிஷேகம் இல்ல அபிஷேகத்தை நான் வளரல அபிஷேகத்துல நான் வளரல வேதாந்தத்துல நான் முதல் வசனம் படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு 5 வருஷம் கழிச்சு நான் படிக்கும் போது அதே தோணுச்சுன்னா நான் என்ன செய்யப்படல வளரல அபிஷேகத்துல நினைச்சப்படல வளரல தேவன் சொல்றாரு நீ அபிஷேகத்துல வளரணும் அபிஷேகத்துல வளராம இச்சைகளில் விழுந்த ஒரு நபர் தான் யாரு சிம்சோன் ஏன்னா அவனுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் அவனுக்கு பலன் இருந்தது தேவனால் பலப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆனா அவனோட வீக்னஸ் பாயிண்ட் எங்க இருந்தது அவனுடைய கண்ணுல இருந்தது அல்லேலூயா அவனுடைய கண்ணுல இருந்தது நம்ம இதுக்கு முன்பதாக ஒரு 2 தடைக்கு முன்பதாக ஒரு இச்சைகளை குறித்து ஒரு செய்தியில சொல்லியிருந்தேன் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை அப்ப மாமிசத்தின் இச்சை இந்த 3 இச்சைகளின் வழியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ சோதித்தான் தேவன் நம்மளையும் சோதிப்பான்னு சொல்லி இந்த 3 இச்சைகள் ஒரு இச்சை தான் கண்களின் இச்சை அந்த வசனங்களை நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிம்சோன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அந்த வசனம் தெளிவா சொல்லியது அவன் அந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்களுக்கு ஏற்றவளாய் இருந்தாள் பார்க்க எப்படி இருந்தா ரொம்ப அழகா இருந்தான் அவனுடைய கண்ணு தான் அவன் என்ன செஞ்சது பார்த்துக்கலாம் அப்போ விசுவாசத்துல என்ன செஞ்சல அவன் நல்லாதான் ஓடுன்னு நினைச்சாலும் அவனுடைய கண்களின் ஈச்சை என்ன செஞ்சிருச்சு அவனுடைய அபிஷேகத்தை இழக்கும்படியாக செஞ்சது அல்லேலூயா அபிஷேகத்தை இழந்தான் இந்த 2013வது ஆண்டுக்குள்ள ஓடக்கூடிய நாம் வேதம் சொல்கிறது எப்படி நீங்க ஓடணும் ஓடும் பொழுது ஆஹா இவன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறனா வார்த்தர் அப்படின்னு நினைங்கன்னா என்ன செஞ்சிடும் பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி போயிருவான் இன்னொரு ஒரு கதை கூட அடிக்கடி எங்களோட சின்ன வயசுல நான் சொல்லுவது உண்டு ஓடும் பொழுது கீழே என்ன செஞ்சிருப்பாங்களா ஒரு தங்க உருண்டை போட்டிருப்பாங்களா முன்னாடி ஓடினவன் 1 நிமிஷம் அவனுடைய அந்த தங்கத்தின் மேல ஆசை நிலை அவன் என்ன செஞ்சான் நின்று எடுக்க பார்ப்பான் 2வது வந்தவன் போயிருவான் ஒரு கதையில வரும் நான் நேரம் இல்லாதனால இன்னொரு நாள் அத கதையை நான் சொல்லுவேன் அப்போ நம்ம என்ன செய்யப்படணும் இச்சைகளை நம்ம விழுந்துடக்கூடாது ஓடக்கூடாதுன்னா இச்சைகளை அடக்கி ஓட வேணும் கிறிஸ்தவ ஜீவன்கிறது ஒரு ஓட்டம் அதான் சொல்ற நீ ஓடும் பொழுது இச்சைகளை அடக்கி ஓடு இச்சைகள் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிட முடியாது பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடியத நீ பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ ஓடக்கூடிய நாம் இந்த 2013ல ஓடக்கூடிய நாம் எப்படி ஓடணும் கர்த்தாவே இந்த வருஷத்துல காணப்படுகிற ஒவ்வொரு இச்சைகள் என்ன நீர் என்ன செய்யும் பாதுகாத்து வரலாம் என்னுடைய கண்களின் இச்சைய நீர் பூட்டு போடும் சுவாமி என்னோட மாம்சத்தை எடுத்து போடும் ஜீவனத்தின் உண்டான பெருமைகளை நீர் எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கேட்கணும் ஏன்னா வாஞ்சிக்கிற நாம அதுக்கு உண்டான முயற்சி செய்யணும் அப்போ 2013ல தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கக்கூடிய 2வது காரியம் சுவாமி இச்சைகளை அடக்கி நான் என்ன செய்யப்பட வேண்டும் உடனே அதுக்கு நீர் அனுதினமா என்ன செய்யும் இன்னக்குள்ளாக நீர் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்கிறது 3வதாக என்ன சொல்கிறது நீ வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும் இச்சைகளை அடக்கி ஓட வேண்டும் அழிவில்லாத ஒரு காரியத்தை நோக்கி நீ ஓட வேண்டும் அல்லேலூயா 3வதாக வாசிக்கும் பொழுது அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் ஓட வேண்டும் வேடாந்தத்துல ஒரு 2 சம்பவத்தை பார்க்கலாம் எலியா ஒரு பெரிய திக்கதரிசி எலிஷா வந்து சாதாரண நபரா அவர் சாதாரண நபர் கிடையாது எலிஷா யார் அப்படின்னு சொன்னா அவரு ஒரு பெரிய பணக்காரர் வேதாந்தத்துல அவரு சொல்லும் பொழுது அவரோட வயல்ல 12வது இயர் பூட்டி உழுதார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு 1-2 இயர்ல 12வது இயரை பூட்டி உழுதார் அப்படா நிச்சயம் ஒரு பெரிய ஒரு வயல் இருந்திருக்கணும் அந்த காலத்துல அவர்கிட்ட அப்படின்னா அவர் உழுதே 12 இன்னும் எத்தனை இருந்ததுன்னு நமக்கு சொல்ல அவரு 12வது இரவு பூட்டி அவரு என்ன உழுதார் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பனா ஒரு பெரிய பணக்காரர் ஆனா அவருடைய வாஞ்சி எப்படி இருந்தது ஐயோ நமக்கு செல்வம் இருக்கு நமக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு அப்படி ஏதாவது நினைச்சாரா ஒண்ணும் இல்லாத எலியா இடத்துல என்ன பெருசா இருக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய மகிமையும் இருக்குது அப்படிங்கறத அவர் என்ன செஞ்சாரு உணர்ந்தார் எல்லாம் குப்பா நினைச்சுக்கிட்டு எலியாவோட ஒட்டிக்கிட்டாரு யாரோட ஒட்டிக்கிட்டாரு எலியாவோட ஒட்டிக்கிட்டாரு எதற்கு எலியாவிடத்துல ஒரு வல்லமை இருக்கு இந்த வல்லமை எனக்கு வேணும் இந்த வல்லமை எனக்கு வேணும் எனக்கு பொண்ணு மேல ஆசை இல்ல பொருள் மேல ஆசை இல்ல என்னோட ஆஸ்தி மேல ஆசை இல்ல எனக்கு ஆசை எங்க இருக்கு தேவனுடைய வல்லமையின் மேல் அல்லேலூயா பாருங்க அப்ப அவர் சொல்றாரு நான் எங்க போனோம் பெத்தேல் மட்டும் நான் போறேன் விடுன்னு சொல்லும் போது கூட
அவர் என்ன சார் இல்ல 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 நானும் வரேன் நீ என்ன செஞ்சிருவேரு ஏன்னா எலியாவுக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் தேவன் எலியாவை கூட சிக்கத்தெல்லாம் செஞ்சுக்குவாரு எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்னு அதனாலதான் அவன் எங்கெங்கயோ என்ன செய்யல உடல ஏன் கடைசி கூட இருக்கணும் ஏன் போகும்பொழுது அவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வல்லமை என்ன செய்யப்பட வேண்டாம் நான் பெற்றுக்கொள்ளணும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூடையே ஒட்டிக்கிட்டு இருந்தார் யாரு எலிஷா வேதம் சொல்லுகிறது மெய்யாக அவன் வாஞ்சித்ததின்படியாக எலியாவோட ஷால் யார் இடத்துல வந்துச்சு எலியாவோட ஷால் வந்து எலிஷன் இடத்துல வந்துச்சு அவரை காட்டிலும் அவர் கேட்கிறவனுக்கு என்ன ஆசை நீர் செஞ்ச வல்லமை காட்டிலும் ரட்டத்தனையான வல்லமன செய்யணும் அதே மாதிரி எலியா செஞ்ச வல்லமை காட்டில் ரட்டத்தனையான வல்லமை அவர் என்ன செஞ்சாரு வேதாந்தத்துல செஞ்சாரு செஞ்சாரு ஷால் எடுத்து சோ அவர் அவரோட வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நோக்கியான ஒரு வாஞ்சி அவர் இடத்துல காணப்படுது அழிலியா அழியாத ஒரு காரியத்தின் மேல வாஞ்சி ஆனா இவரோட சிஷ்யம் யாரு கேயாசி இவனோட சிஷ்யம் யாரு கேயாசி எலியா எலிஷா கேயாசி தான் அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு திக்கதர்சி ஆனா கேயாசி என்ன செஞ்சிட்டான் இழந்தான் எதை இழந்தான் அவனுடைய அவனுடைய எண்ணம் எதிர்மேல் இருந்தது அழிந்து போகிற அந்த செல்வத்தின் மேல் காசு மேல் பொருள் மேல் இருந்தது அல்லையா அவன் அந்த வசனத்தை நீங்க வாஸ்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனோட சம்பவத்தை பின்னாடியா ஓடுறான் எதற்கு நாகமன்னிடத்துல இருந்து எப்படியாவது பொருளும் அழிந்து போகக்கூடிய காரியத்தை நோக்கி அவன் என்ன வாஞ்சித்து ஓடுறான் ஆனா கேயாசியோ அழிந்து போகக்கூடியதை வாஞ்சித்தான் ஆனா எலிஷாவோ அழிவில்லாததை வாஞ்சித்தான் அல்லேலூயா ஆனா வேதம் சொல்லுகிறது எலியாவை போல எலிஷா என்ன செஞ்சாரு ரட்டத்தனையான வல்லமை பெற்றார் அல்லேலூயா கேயாசியதை இழந்தான் ஆஹா 2013 நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய 3வது காரியம் என்னன்னு சொன்னா இந்த 2013 ஆண்டுக்குள்ள நீ ஓடக்கூடிய உன்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும் அழிவில்லாத காரியத்தை நோக்கி ஓட வேண்டும் அல்லேலூயா அழிவில்லாத காரியத்தை நோக்கி நீ என்ன செயல்பட வேண்டும் வாஞ்சிக்கணும் அதை வாஞ்சிக்கணும் அதற்காக செயல்பட அதை நீ பெற்றுக்கொள்ளவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அடுத்தபடியாக 4வதாக அந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது 26வது வசனம் சொல்லக்கூடிய 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நீ ஓடக்கூடிய நீ என்ன எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னா எப்படி ஓட வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீ நிச்சயம் இல்லாதவனாக நிச்சயம் இல்லாதவனாக அப்பா நீ ஓடக்கூடிய நீ நிச்சயத்தோட ஓடணும் நிச்சயத்தோட ஓடணும் வேடதாகமத்துல ஆகார்னு ஒரு ஸ்திரீ இருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஆகாரோட ஸ்திரீ அவர் வந்து தன்னுடைய எஜமாட்டிய சாரால விட்டவா வரும்பொழுது கேக்குறாங்க நீ எங்க இருந்து வர எங்கு போற அந்த வசனம் ஆதியாமனுடைய புஸ்தகத்துல அந்த காரியங்கள் ஆதியாமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல அது வருது எங்க இருந்து வருகிறாய் நீ எங்க போகிறாய் எப்ப நீ ஓடுற சரி உன்னோட ஓட்டம் இருக்குது எங்க இருந்து நீ வார எங்க இருந்து ஆரம்பிக்கிற எங்க இருந்து ஓடுற ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளான் மிஸ்ல ஒட்டியிருந்தாங்க ஏ மிஸ்ல பார்த்தேன் எப்படிதான் ஓடணும் இங்கதான் ஆரம்பிக்கணும் இங்கதான் முடிக்கணும் உன்னுடைய ஓட்டத்துல நீ எங்க இருந்து வர எங்க போற தெரியணும் அந்த நிச்சயம் இல்லாம நம்ம ஓட முடியுமா நான் போல எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரிஞ்சது ஆனா எங்க போய் சேரணும்னு தெரியலனா நான் என்ன அந்த பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அப்போ 4வதாக நீ நிச்சயத்தோடு ஓட வேண்டும் அல்லையா ஆனா ஆகாரு நீ எங்க இருந்து வர எங்க போறன்னு கேட்கும் பொழுது நான் நாச்சியார் இடத்துல இருந்து வருகிறேன் எங்க இருந்து வர நாச்சியாரை விட்டு நான் ஓடி வருகிறேன் அப்போ நாச்சியாரை விட்டு நான் ஓடி வருகிறேன்ங்கிறது ஓகே கேட்ட 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு பதில் எங்க போற அதுக்கு பதில் இல்லை எங்க போற பதில் இல்லை அப்போ ஓட்டத்துல நம்மளோட ஓட்டத்துல என்ன செய்யப்பட வேண்டாம் ஒரு நிச்சயம் இருக்கணும் ஒரு நிச்சயத்தோடு ஓடணும் நான் இங்க இருந்து தான் வந்தேன் இதற்காகத்தான் போற இந்த இடத்துல என்ன செய்வேன் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு வசனத்துல யோவானுடைய புஸ்தகத்துல வாசிங்கள் யோவான் 8வது அதிகாரம் 14வது வசனம் யோவான் 8:14 அப்போ அந்த 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது நான் எங்கிருந்து வருகிறேன் எங்க போறேன்னு சொல்லி என்ன செய்ய எனக்கு தெரியுங்கிறார் அவர் அவருடைய ஓட்டத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு